நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எல்ஜி. இது டிவி ஆன் பண்ணால் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். டிவி ஆன் பண்ணியாச்சு. எல்ஜியை பொறுத்த வரைக்கும் டிவி ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேஷ் வரும். ஆனால் இதில் ரேஷ் வராமல் பார்த்தீங்க அப்படின்னா கோடு வந்துட்டுருக்கு. இதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எந்த ஏரியா செக் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ப்ராசஸர் நம்பர் பார்த்தீங்கன்னா 9370PS/N3/A1747. இதில் பெரும்பாலும் இந்த எஸ்ஏஆரை கைட்டிட்டு பவர் சப்ளை மாடல் போடுவாங்க. அப்போ எஸ்ஏஆர் நம்பர் வந்து மறந்துடும். நிறைய பேர் கேட்குற டவுட்டு இந்த மாடல் கிட்டுக்கு என்ன எஸ்டிஆர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. F6654. இது எந்த மாடல் போர்டுக்கு அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள், MC-0019A/C இந்த டைப்புக்கு. வெர்டிகல் ஐசி பார்த்தீங்க அப்படின்னா LA-7840. பொதுவாக இது மாதிரி ரீட்ரேஸ் லைன் வருது அப்படின்னா நாம் இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணுவோம். நெக்போர்டுக்கு போகிற 185 வோல்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். நெக்போர்டு ஐசி, இந்த ஐசி நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த 185 வோல்ட் வரக்கூடிய கெப்பாசிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் செக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு B+V கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். B+V கரெக்டாக இருக்குது. நெக்போர்டுக்கு போகக்கூடிய 185 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. பெரும்பாலும் ஏபிஎல் செக்ஷனில் ஃபால்ட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. எல்ஓடியில் ஏபிஎல் பின்னில் செக் பண்ணிக்கலாம். 5.4 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. சரி, வெட்டிகள் ஐசிக்கு போகக்கூடிய +V -V ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. -14 வோல்ட்டு, அதுக்கப்புறம் +14 வோல்ட்டு, இந்த வோல்ட்டுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. சரி, ஐசியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஏக்குக்கு போகிற வெர்டிகல் பின்ல வோல்ட் செக் பண்ணிக்கலாம். 0.1, ஓகே. இங்கேயும் 0.0 தான் இருக்குது. அப்போ வெர்டிகல் ஐசியில் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் இல்லை. அடுத்து என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்? பேசிக்காக போகக்கூடிய 5 வோல்ட்டு 8 வோல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 3.3 வோல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். டியூனருடைய MB வோல்ட்டு, இதில் வோல்ட்டு வராது. ஏன் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் கட்டி விட்டாச்சு. அதனால் நம்ம அதை பார்க்க வேணாம். இந்த பாயிண்ட்டுக்கு 8 வோல்ட் வருதுன்னு பார்த்தாலே போதும். 8 வோல்ட்டு ஓகே. அடுத்தது மெமரி ஐசிக்கு போகக்கூடிய 5 வோல்ட், இதுவும் கரெக்டாக இருக்குது. டேட்டாவும் கிளாக்கும் செக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் ஓகே. அடுத்துக்கு ப்ராசருக்கு போகக்கூடிய 3.3 வோல்ட்டு, இந்த பாயிண்ட்டில் செக் பண்ணாலே போதும். அதாவது ரெகுலேட்டர் ஐசியோடைய சென்டர் பாயிண்ட்டு 3.3 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இதுலேயும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதுமாரி ஃபால்ட் வர்றப்ப நமக்கு நெக்போர்டு ஐசி கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்னு மாற்ற வேணா, வெரிகல் ஐசி கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்னு மாற்ற வேணா, ப்ராசர் டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி மாற்ற வேணாம். எடுத்தவொடனே மாற்ற தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு மெமரியை கைட்டிட்டு புது மெமரி காப்பி பண்ணி போட்டு அப்புறம் தான் ஃபால்ட்டுக்குள்ளேயே போகணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி மெமரியை போட்டுட்டு ஃபால்ட்டு சரியாகலை அப்படின்னு போட்டு குழப்பிட்டுருப்பாங்க. அதுமாரி நம்ம குழம்போனா ஃபஸ்ட்டு மெமரியை கைட்டி ப்ரோக்ராம் பண்ணி போட்டுக்கலாம். மெமரி பார்த்தீங்கன்னா கைட்டி ப்ரோக்ராம் பண்ணியாச்சு.
இப்போ இதை போட்டுட்டு இதோடய அவுட்புட்டை பார்ப்போம். நமக்கு மெமரி மாற்றியாச்சு, மெமரி மாற்றியும் அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கிறது. அதனால் மெயின் ஏசி மாற்றி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நண்பர்களே, இது மெமரி மாற்றி ரெடி ஆகிறதுனால நெக்ஸ்ட்டு ப்ராசர் தான் ஃபால்ட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதே சீரீஸ் உள்ள வேறு ப்ராசர் எடுத்து போட்டதுக்கப்புறம் கிட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ப்ளூ பேக் நமக்கு தெளிவாக இருக்குது. வீடியோ சிக்னல் கொடுத்து பார்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீடியோவும் ஓகே. ஒரு சில நேரங்களில் ஃபால்ட்டு இது போல் கிரிட்டிக்கலாக தான் வரும். ஃபால்ட்டு எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கோ அந்தளவுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். நண்பர்களே, ஃபால்ட்டை நான் எப்படி அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. இதில் ப்ராசஸ் தான் போயிடுச்சுன்னு சொல்லி நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த RGB கன்ல வரக்கூடிய வோல்ட்டெல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். ரெட்டு, க்ரீனு, இதில் எதுவும் கன்னு ஷார்ட் இல்லை, வோல்ட்டு வருது. நெக்போர்டு வரக்கூடிய 185 வோல்ட்டு கரெக்டாக வருது. அடுத்ததாக என்ன செஞ்சேன் அப்படின்னா, RGB இன்புட் இருக்கு இல்லைங்களா, அந்த வோல்ட்டை செக் பண்ணேன். வோல்ட்டு ஓகே ஓகே. இந்த கன்னில் மட்டும் வோல்ட்டு வராமல் இருந்துச்சு. சரி, ஐக்கிய வோல்ட்டை செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய வோல்ட்டை பார்த்தா, ஐக்கிய வோல்ட்டு ஐக்கிய ஜீனர் ஷார்ட் இல்லை, வோல்ட் வருது. அப்போ இது ஓகே. இதுக்கப்புறம் மதர் போர்டில் தான் செக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த ஜீனரில் ஷார்ட் இருக்கும் அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஆனால் ஜீனரில் எதுவும் ஷார்ட் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் ஃபால்ட் எங்கே இருக்கும் செக் பண்ணலாமேனு சொல்லிட்டு நம்ம RGB சிக்னல் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை பார்க்க ஆரம்பித்தேன். நெக்போர்டுக்கு போகிற சிக்னல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லீக்கேஜ் காமிக்குது. அடுத்த பின்னில் லீக்கேஜ் இல்லை, அடுத்த பின்லேயும் லீக்கேஜ் இல்லை, அடுத்தது ஐக்கிய பாயிண்ட், அதுலேயும் லீக்கேஜ் இல்லை. இது கிரவுண்டு, இது கரெக்டாக இருக்குது. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஐசிக்கு போகுது இல்லைங்களா, அது இந்த ரெஜிஸ்டர் வழியாக தான் போகும். இதை கட்டி விட்டுட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன் அப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னா, நமக்கு இந்த சைடு ஐசி சைடும் ஃபால்ட் இருக்கலாம், நெக்போர்ட்லேருந்து வரக்கூடிய இடத்துலையும் ஃபால்ட் இருக்கலாம், இந்த ஜீனர்லேயும் ஃபால்ட் இருக்கலாம். அதனால தான் சர்க்கியூட்டை பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா செக் பண்ண ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா சர்க்கியூட்லேருந்து தனித்தனியாக பிரித்து விட்டாச்சு. அதே பஸர் மோட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஜீனரை செக் பண்ணுவோம், பஸர் அடிக்கலை. அடுத்து நெக்போர்டுக்கு போகிற லைன், அதை செக் பண்ணால் பஸ்ஸர் அடிக்கலை. சர்க்கியூட் லைன் ஐசிக்கு போகுது இல்லைங்களா, அந்த லைனை செக் பண்ணும்போது பஸ்ஸரில் வேல்யூ காமிக்குது. அதாவது ஐசியில் வேல்யூ காமிக்குது, நெக்போர்டுக்கு போகிற லைனை பார்த்தா வேல்யூ காமிக்கலை, ஜீனரை பார்த்தா வேல்யூ காமிக்கலை. அப்போ ஐசி தான் ஃபால்ட் இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணேன். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா, சப்ளை ஆஃபில் தான் இருக்குது. ஐசியை நம்ம அப்படி டச் பண்ணி பார்க்கும்போது ஐசி வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு, அதனாலேயும் ஐசி ஃபால்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வேறு ஐசி மாற்றி பார்த்துச்சு. இன்றைக்கி எடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த மெத்தடில், அதாவது நான் இப்படி தான் ஃபால்ட்டு பார்க்குறேன் அப்படின்ற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் வீடியோவை நம்ம கன்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி.